தேசிய இன் தமிழ் தேசிய மக்களின் தலைவர் திரு வைத்திலேயே தமிழ் தேசியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து முன்னணி போராளி குழுக்களின் போராளி அமைப்புகளில் தனித்தேர்வு தலைவனாக வழங்கிய ஸ்ரீ சபாரத்னம் சபாரத்னத்துடன் 30 ஆண்டுகளுக்கு முன் அவருடன் மரணித்த எம்மாவிற்குரிய போராளிகள் பொதுமக்கள் அனைவரையும் 30 ஆண்டுகளுக்கு பின் இன்றைக்கு மிகவும் நினைவு கூர்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்கள் ஆன்மோர்கள் மத்தியில் இந்த நிகழ்வை தலைவராகி நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர்களே, இன்று இந்த நிகழ்வு தினத்தை நினைவு நிகழ்வை உருக்கத்துடன் எம் அனுப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்ற பெரியோர்களே, கணியக்கூடிய அரசியல் தலைவர்களே, எல்லோரையும் ஒருகன் நினைத்தவராக வரலாற்றில் எம் விடுதலை போராட்டத்தில் கரையுடன் இந்த வரலாற்றில் முதல் புள்ளியாக நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒற்றுமையின்றி கொண்ட கொள்கையின் இலக்கை மறந்து எங்களுக்குள்ளேயே மோதி வரலாற்றை ஒரு லட்சியத்திற்கான வரலாற்றை இடைநிறுத்திய இந்த நிகழ்வில் அதிதிகளாக வந்திருக்கின்ற பெரியோர்களே, தலைவர்களே, எல்லோரையும் மனிதர்களாக என்னுடைய வரவேற்புக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். இந்தியாவினுடைய பிரபல பத்திரிகையாளரும் வரலாற்றில் 83ஆம் ஆண்டு தமிழினத்தினுடைய திசையை திருப்பி போட்டு தமிழினத்தை சின்னாமிய அந்த ஜூலை பிரபலைக்கு பிற்பாடு மிக துணிச்சலுடன் வேறு ஒரு விதத்தில் வடகிழக்கு பிரதேசத்தில் பிரவேசித்து இங்குள்ள மக்களின் அமர நிலைகளை உலகறிய இந்தியாவில் பிரமிக்க வைத்த ஒரு பிரபல பத்திரிகையாளர் கௌரவக்குரிய பவான் சிங் அவர்களை எங்களுடைய அமைப்பின் சார்பில் வருக வரவேற்க வரவேற்கின்றனர். அடுத்ததாக நம சமூக கட்சியினுடைய தலைவர் தமிழ் மக்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் போதெல்லாம் தனித்து நின்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய தலைவர் விக்ரமாபாத் கர்நாடகா அவர்களையும் வருக வருக என அமைப்பை சார்பில் அன்பு வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஐக்கிய சோசலிச கட்சியினுடைய தலைவரும்
உங்களுக்கு தெரியும், சாதிய ரீதியான போராட்டத்துக்கு பின்பாடு ஆயுத ரீதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தேன். அதன் விளைவாக இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் 13வது திருத்த சட்டத்தை உருவாக்கி அந்த ஆயுத போராட்டத்தின் தியாகத்தின் மூலம் 1987 வளர்ந்த காலப்பகுதியில் வளர்ந்த வடகிழக்கு மாகாணத்தினுடைய முதல் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் அண்ணன் அவர்களையும் என் அமைப்பின் சார்பில் நான் வரவே வரவேற்கின்றேன். அடுத்ததாக போராட்ட காலத்தில் என் சக தோழமை இயக்கமாக இருந்து பின் எங்களை போல் ஒரு அரசியல் கட்சியாக பங்களித்து எங்களுடைய சாதிய ரீதியான விடுதலைக்காக எங்களுடன் இணைந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஈழமக்கள் புரட்சியர் விடுதலை முன்னணியின் இபிஆர்மத்தின் தலைவர் அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. அடுத்ததாக வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவரும் அமர ஸ்ரீ சபாரத்தினுடைய தலைவருடைய மிக நெருங்கிய நண்பரும் அவர்களுடைய ஊரை சேர்ந்தவருமான அவைத்தலைவர் சிவஞானமையா அவர்களையும் நான் அமைப்பின் சார்பில் பிரதமர் என வரவேற்கின்றேன். அடுத்ததாக வடக்கு மாகாணத்தினுடைய அமைச்சர் திரு சபாரத்னம் எங்களுடைய தலைவருடைய நெருங்கிய நம்பிகளில் ஒருவராக அந்த காலத்தில் செயற்பட்டவர் திரு ஐங்கர்மேசன் அமைச்சர் மாகாணசபை அமைச்சர் அவர்களையும் எனது அமைப்பின் சார்பில் வருக வரவேற்கின்றேன். அடுத்ததாக ஏபிபியினுடைய முக்கியத்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் உறுப்பினருமான நண்பர் திரு சந்திரசேகர் அவர்களையும் வருக வரவேற்கின்ற அமைப்பின் சார்பில் வரவேற்கின்றேன். அடுத்ததாக அம்மாநில மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் எங்களுடைய அமைப்பின் தலைமை குழு உறுப்பினருமான நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அத்துடன் இங்கு எங்களுடைய வடக்கு மாகாண சபை உறுப்பினர் டாக்டர் குணசேன் அவர்களையும் எமது அமைப்பின் சார்பில் வந்தவர் என வரவேற்கின்றேன். இதற்கு நேரடியமாக எம் அமைப்பு முதலமைச்சர் திரு இந்திரகுமார் உட்பட இங்கு வந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபையின் உறுப்பினர்கள், பிரதேச சபைகளின் தலைவர்கள் உறுப்பினர்கள், எமது அமைப்பின் முன்னோடிகள் இங்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அத்தனை இனங்களுக்கும் பெரியோர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் வருகிற வரவேற்று எங்களுடைய வரலாறை நாங்கள் திருப்பி பார்க்கும் போது இனிமேலாவது வருங்காலத்தில் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டிருந்தால் இந்த நிகழ்வையே நடத்த வேண்டிய தேவை எங்களுக்கு வரலாற்று ஏற்படுகிறார் என்பதையும் நினைவுகூர்ந்தும் பிற்காலத்தில் எப்படி விடுதலை போராட்டத்தை என்னுடைய இலக்கை அறிவதற்காக இதற்கு
தீரத்துடன் யதார்த்த ரீதியாக இந்நிலத்தின் விடுதலையை நோக்கி பயணிகள் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபுகர்கள் இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் தாய்மார்கள் தமிழ்மார்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் எல்லோரையும் மீண்டும் ஒருமுறை எமது அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்று யாராவது பேர் சொல்லியிருக்கிற நான் தவறி இருந்தாலும் அதை பெருமளவுடன் ஏற்றுக்கொண்டு மன்னித்து உங்கள் எல்லோரையும் எமது அமைப்பின் சார்பில் வருகை வேண்டமைக்கு வருக வருக என்ற வரவேற்று அன்புடன் என்னுடைய வரவேற்புரை முறையிலிருந்தே நான் கேட்பேன்.